குழந்தையே, ஏன் இப்படி இருக்கிறாய்? எதற்கெடுத்தாலும் அழுகையும் புலம்படுமாய். உன்னை நான் கைவிடுவேனோ? பிரச்சனை என்று என்னை கூப்பிடுகிறாய். ஆனால் ஒரு பக்கம் சாயப்பா பிரச்சனையை தீர்த்து விடுவாரா என்ற நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்படுகிறாய். உன்னை நம்பு, என்னை முழுமையாக நம்பு. நீயாக உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் இப்போது எல்லாத்தையும் இழந்து விட்டது போல் தோணுது. ஒரு மாயை, போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று தோன்றுகிறாய், உணர்கிறாய். இப்போது உள்ள சூழல் நம்பிக்கை என்ற கண்ணை மறைக்கிறது. ஆம் என் சொல்லவே, நீ தளராதே. இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவே இல்லை. ஆனா இப்போது உன்னை சுற்றி நீ அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் யதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறாய்? உன் மீது உள்ள உரிமையில் தானே கூறுகிறார்கள். அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள். அது எதுவும் தவறில்லை. யார் கூறுகிறார்? உன் வாழ்க்கை துணைதானே. விட்டு கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும். அதை நீ கண்டிப்பாக உணர்வாய். உள் சூழ்நிலைகளிலும் உனக்காக நேரமும் தான் நிச்சயம் உன்னை எப்படியோ சிந்திக்க வைக்கிறது. இதில் உன் தவறு எதுவும் இல்லை. நீ வீணாக மனதை போட்டு குழப்பாதே. உனக்கான நல்ல நேரம் வரும். உன்னை யாரும் தனியாக விட்டுவிட மாட்டார்கள். யாரிடமும் அதிகம் எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்பு எப்போதும் ஏமாற்றமே மட்டும் தரும். உன் வாழ்க்கை துணை உன் கையில் விரைவில் வந்து சேர்ப்பேன். கவலைப்படாதே, கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகும். நல்ல திருப்பம் வரும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அல்லாஹ் மாலிக்.